ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பேன் சூடாயிடுச்சுங்க, இதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க, அரை ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7ங்க, கடலப்பருப்பு 2 ஸ்பூன். இது அப்படியே எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த மனம் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலப்பருப்பெல்லாம் நல்லா வேகணுங்க, அப்படியே மொறுமொறுன்னு வரணும். பாருங்க, நம்ம போட்ட தனியா, சீரகம், கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க, அப்பதான் இந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் போட்டா போதுங்க. தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க, அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த பொடி வந்து நம்ம வச்சிருந்து இன்னும் 2 தடவை செய்யலாங்க, அதனால இந்த தேங்காய் ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி சேர்க்காம நம்ம பொடி பண்ணிக்கணுங்க. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க, அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அது கூடவே கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அது கூட கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகாய் ஒரு 4 கிள்ளி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்க, பெரிய வெங்காயம் 2 கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் முழுசா ஒரு 15-20 வெங்காயம் இருக்குங்க. இதெல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம உள்ளே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். காரம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளியில வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி, நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 50 கிராம் துவரம் இருக்குங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க.
கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க, அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம ஊற்றிருக்கிற புளி தண்ணி உப்பு எல்லாமே வந்து நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடி வந்து நம்ம இத்தனையும் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதுங்க. இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இன்னொரு 2 முறை நம்ம செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. இப்போ இந்த பொடி வந்து 1.5 ஸ்பூன் இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த பொடி வந்து நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொடி சேர்த்தினோடனே 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க, அவ்வளோதான். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் மேலே அப்படியே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.